ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சண்டேன்னு முந்தின நாளே ஒரு நாள் முன்னாடி சென்னை எக்மோர் ரமடாவில் இருக்கிற பிரியாணி காம்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம். உடனே என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணாங்க. ஒரு சண்டே 1 மணிக்கு அந்த ஆர்டர் காம்போ வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பக்கெட் ஃபுல்லாக மட்டன் பிரியாணி, ஃபிஷ் 65, தாளிச்சா, அப்படியே அந்த கத்திரிக்காய் தாளிச்சா செம்ம டேஸ்டி, மின்ட் சட்னி, பிரெட் அல்வா, நெய்யும் முந்திரி பாதாம் எல்லாம் மேலே மிதக்க மிதக்க, காலா ட்ரை ஜாமுனும் கொடுத்துருந்தாங்க. அது என் பையன் எடுத்தோடனே 2-3 சூப்பராக சாலிடாக சாப்பிட்டுட்டான். வெங்காயமும் கேரட்டும் துருவி ஒரு கப்பில் இருந்துச்சு. ரைத்தா, தயிர் பச்சடி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 6-7 பேர் சாப்பிடலாம். எடுக்க எடுக்க ஒரு கரண்டிக்கும் மட்டன் பீஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அந்த பிரியாணி வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நெய் அப்படிலாம் ரொம்ப இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு, பாய் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 8 முட்டைகளில் அந்த கிரேவிலாம் சொல்கிறபடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மின்ட் சட்னி வச்சு எங்கள் ஃபேமிலியோட இந்த சண்டே ஜாலியாக சமைக்காமல் காம்போ ஆஃபரில் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபுல் தந்தூரி சிக்கன் ரொம்ப ஜூஸியாக பிச்சு எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. என் பையனுக்கு தந்தூரினா ரொம்ப பிடிக்கும். ஐ தந்தூரின்னு ரொம்பவே ஹாப்பியாக ரசித்து ருசித்து சாப்பிட்டான். இந்த சண்டே எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணிட்டுருந்தார் ஒரு நல்ல ஃபுட்டு இல்லவே இல்லைன்னு. ஸோ எப்படிடா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சண்டேவே களை கட்டிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கனால நீங்கள் வச்சு கூட அந்த சண்டே நைட்டும் இதை சாப்பிடலாம். வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா பிரியாணியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய்